இவ ஒருத்தி இதெல்லாம் பார்த்துட்டு இந்தாங்க தங்கச்சி மாவ பேரு முத்தலகு எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிமா. நன்றிமா. நீயே போட்டியா மருமவள? ஆமா மாமா. ஆ எடுத்துக்கோமா. நாயமா பார்த்தா நாங்க தான் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி சம்பந்தம் பேசியிருக்கணும். ஆனா ராதியா தான் எதுக்கு மாமா அவ்வளவு தூரம் அலைஞ்சுக்கிட்டு நானா பாவம் நம்ம வீட்டுக்கு வந்துடும்னு சொன்னிச்சு. அதான் உங்களை இங்க வர வைக்க வேண்டதா போச்சு. பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு? என் பொண்ணு இப்பெல்லாம் இந்த ஊரை தான் சொந்த ஊரா நினைக்கிற. அப்படி பார்த்தா இதான அவ வாழ போற வீடு. ராதியா என்னைக்குமே எங்க வீட்டு பொண்ணுதான். இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளைய கட்டிக்கிறதுக்காக தான் சாமி இத்தனை நாள் என் பொண்ணு கல்யாணத்தை தள்ளி போட்டே வந்திருக்கார் போல இருக்கு. நானே பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு பொருத்தமான மாப்பிளைய பார்த்திருப்பேனான்னு தெரியல. என் பொண்ணோட செலக்ஷன் அவ்வளவு பிரமாதம். இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல என் பொண்ணு வாக்கப்பட போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சம்பந்தி. ராதியா எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நாள்லாம் தள்ளிப்பட வேண்டாம் சம்பந்தி. அடுத்த மாசத்திலே வர்ற நல்ல முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட முடியுமா? அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, என்ன இருந்தாலும் பொண்ணு வீட்டில் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சம்பந்தி. பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு தானே, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் நான் தான் பண்ணுவேன். அது இல்லை சம்பந்தி. ஐயா, வேலுச்சாமி பிடிவாதக்கார ஆளு, சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம ராதிகா எங்க ஊரு புள்ள மாதிரி, நாங்க ஊரோட எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திட மாட்டோமா? என்ன சரிதான சம்பந்தி? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன், உங்க இஷ்டப்படி ஆகட்டும். அப்புறம் என்ன, நல்ல நாள பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கிடுவோம். அன்னைக்கே கல்யாணத்துக்கு நல்ல நாளையும் குறிச்சிருவான். சரி, இன்னைக்கு நீ ஜோசியரை பார்க்க போயிருந்தல, அப்ப ஒரு நல்ல நாளை கையோட குறிச்சு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டாமா? அது அது இல்லம்மா, இன்னொரு நாள் அவர் வீட்டுக்கே வந்து குறிச்சு தரணும்னு சொல்லியிருக்காருமா. சம்பந்தி, நீங்க ஜாதக பொருத்தம் பார்க்க போனீங்களே, அப்ப ஜோசியர் என்ன சொன்னாரு? அத்தனை பொருத்தமும் அம்சமா பொருந்திருக்குன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க. என்ன சங்கர வண்டி, என்னமோ இப்பதான் நீ புதுசா பொண்ண பாக்குற மாதிரியும் பொண்ணு இப்பதான் ஒன்னு புதுசா பாக்குற மாதிரியும் ரெண்டு பேரும் தலைய குனிஞ்சுகிட்டே இருக்கீங்களே, என்னத்துக்கு? நல்லா சிரிச்சு பேசி கலகலப்பா இருங்கப்பா. இல்ல, பெரியவங்களாம் பேசும்போது நாங்க பேசினா நல்லா இருக்காது. பொண்ணு கூட தனியா பேசினோடனே மாப்பிள்ளை ஆசைப்படுறாருல, அனுப்பி வைங்க. இவ ஒருத்தி பெரிய மனுஷி மாதிரி பேசுவான்.